வணக்கம். ஹைட்ரஜன் பெராக்சைடு. நீங்க சின்ன வயசுல கையிலயோ கால்லயோ அடிபட்டு முக்கியமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களா, எடுத்தவொடனே இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன் தான் நிறைய பாட்டில் பாட்டிலாக மேலே ஊற்றுவாங்க. ஸோ அப்படியே பொங்கி 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 அப்படியே பபுள்ஸாக வந்து வெள்ளை நுரையாக வந்து அந்த ஹூண்டை அடிப்பட்ட அந்த புண்ணு ஏரியாவை கிளென்ஸ் பண்ணும், கிளீன் பண்ணும். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆக்ஸ் அஸ் அன் ஆன்டிசெப்டிக், கிளென்ஸ் பண்ணும் உள்ள இருக்க மண்ணுக்குன்னு எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்துடும். லாண்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க, பழம்பொருள் இந்த மெட்டல்ஸை வந்து கிளீன் பண்ணி ஷைனிங் ஆக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ப்ரொப்பலண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, ராக்கெட் ப்ரொப்பலண்ட்டாக, ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக லேபில் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி எனார்மஸ் யூஸ் இருக்கிற சாதாரண ஹைட்ரஜன் பெராக்சைடு, வாட்டர் மாதிரியே மாலிகுலர் ஃபார்முலா இருக்கிற ஹைட்ரஜன் பெராக்சைடு குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு மார்க்கெட்டில் எப்படி கிடைக்குது? இந்த மார்க்கெட்டில் கிடைக்கிற பாட்டிலில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஸ்ட்ரென்த்து 20 வால்யூம், 30 வால்யூம், 40 வால்யூம் போட்டிருப்பாங்க. அது என்ன வால்யூம் ஸ்ட்ரென்த்து? அதுலேருந்து எப்படி கிராமை கன்வெர்ட் பண்ணுறது? கிராம் ஸ்ட்ரென்த்னா என்ன? பர்சன்டேஜ்னா என்ன? இப்படி நிறைய கேல்குலேஷன்ஸ் போட போகிறோம். அந்த பேஸ்ட் ஆன் தட் ஸ்ட்ரென்த்து நிறைய நியூமெரிக்கல்ஸ் போட போகிறோம். ஸோ இந்த செஷனை ஃபுல்லாக பாருங்கள். இந்த செஷன் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வர செஷனில் நம்ம நிறையா நியூமெரிக்கல்ஸ் போட போகிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் கேல்குலேஷன்ஸ் நம்ம நிறைய நியூமெரிக்கல்ஸ் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த நியூமெரிக்கல்ஸ் நல்லா புரியணும்னா இந்த செஷனை ஃபுல்லாக பாருங்கள். அங்கங்கே ஷார்ட்கட்ஸ் ட்ரிக்ஸ் வரும், எப்படி இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது ஷார்ட்கட் இருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நான் எழிலன், இது கெமிஸ்ட்ரி தமிழ். ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஸோ அதோடைய ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன ஷேப் பார்த்துருப்பீங்க புக்கிலலாம், ஒரு புக்கு டெக்ஸ்ட் புக் வந்து திறந்துருக்க மாதிரி இப்படி எல் ஷேப்பில் இருக்கும் இல்லையா? ஆக்சுவலாக அது நான் பிளேனார் ஷேப் ஸ்ட்ரக்சர், நான் பிளேனார் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதில் என்ன இருக்குது? ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது, அப்புறம் ஆக்சிஜன் லிங்கேஜ் இருக்கா, தட் இஸ் பெராக்சைடு லிங்கேஜ்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜனும் ஆக்சிஜனும் ஒரே ஒரு பாண்டால் லிங்க் ஆகிருக்கும், பெராக்சைடு லிங்கேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சிஜன் எல்லா இடத்துலையும் மெஜாரிட்டி ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும், பட் ஹைட்ரஜன் பெராக்சைடில் -1. அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை நீங்கள் மார்க்கெட்டில் மெடிக்கல் ஷாப்லேயே போய் வாங்கினீங்கன்னா, கமர்ஷியல் பாட்டில்ஸ் வாங்கினீங்கன்னா அதில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா 20V, 30V, 40V இப்படி போட்டிருப்பாங்க. 20V, 30V, 40V இப்படி போட்டிருப்பாங்க. அது என்னது 20V, 30V, 40V? 20 வால்யூம், 30 வால்யூம், 40 வால்யூம்னு அர்த்தம். அது இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கே உள்ள ஒரு யூனிக்கான வால்யூம் ஸ்ட்ரென்த்து. ஸோ அப்போ இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்களா வால்யூம் ஸ்ட்ரென்த்தில் தான் அப்படின்னா இல்லை, ரெண்டு மெத்தட் இருக்குது. பட் இந்த வால்யூம் ஸ்ட்ரென்த்தை தான் யூஸ் பண்ணுறாங்க கமர்ஷியல் ப்ரிப்ரேஷனுக்கு, கமர்ஷியல் சேலுக்கு வந்து இந்த வால்யூம் ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வேறு என்ன மெத்தட்னா பர்சன்டேஜ். யூஸ்வலாக நம்ம கெமிக்கல்ஸ் பார்க்குற பர்சன்டேஜ், இப்போ கெமிக்கல்ஸ் ஆசிட்லாம் வாங்க போனீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபரிக் ஆசிட் வாங்குறீங்கன்னா 98%னு போட்டிருக்கோம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வாங்கினீங்கன்னா 36.5%னு போட்டிருக்கோம், நைட்ரிக் ஆசிட் 98%, இப்படி பர்சன்டேஜில் போட்டிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இதையும் பர்சன்டேஜில் நமக்கு சில நேரங்களில் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன பர்சன்டேஜ்? சப்போஸ் அந்த பாட்டிலில் 30%னு போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. 30% அப்படின்னா என்ன அர்த்தம்? 30% ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னு போட்டிருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 30 grams of hydrogen peroxide இன் 100 grams ஆஃப் சொல்யூஷன் அர்த்தம். 40 பர்சன்டேஜ் இருந்தால் 40 grams ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இன் 100 grams ஆஃப் சொல்யூஷன். சொல்யூஷன் என்ன? சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்த பிறகு, இதில் சால்வெண்ட் எது? வாட்டர். சொல்யூட் எது? ஹைட்ரஜன் பெராக்சைடு. இப்போ சப்போஸ் 30% இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 30 gram ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடை வெய் பண்ணி அதில் வாட்டர் போட்டு மேக்கப் பண்ணிட்டே வரணும் until you reaches 100 grams. வெயிட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ 100 gram சொல்யூஷனில் 30 grams ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிள். இதான் பர்சன்டேஜில். ஸோ இது மெஜாரிட்டி நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அப்போ இந்த வால்யூம் ஸ்ட்ரென்த்து செகண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் H2O2, கமர்ஷியல் H2O2 பார்த்தீங்கன்னா வால்யூம் ஸ்ட்ரென்த்து, இதுதான் யூனிக் டு ஹைட்ரஜன் பெராக்சைடு. அது என்ன வால்யூம் ஸ்ட்ரென்த்து? 20V, 30V, 40V அப்படின்னு பாட்டிலில் பார்த்துருப்பீங்க. ஸ்க்ரீனில் கூட ஒரு பாட்டில் பாருங்கள், வால்யூமில் போட்டிருக்கு. அது என்ன வால்யூம்? ஸோ இந்த வால்யூம் ஸ்ட்ரென்த்தை கரெக்டாக நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னா டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு ரியாக்ஷனை நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும். இந்த வால்யூம் ஸ்ட்ரென்த், இந்த வால்யூம்ன்றது எதோட வால்யூம் அப்படின்னா ஒரு
மோலோ ஆர் ஒரு வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடை நீங்கள் ஹீட் பண்ணும்போது டீகம்போஸ் ஆகும். டீகம்போஸ் ஆகும்பொழுது வாட்டரும் ஆக்சிஜனும் கிடைக்கும். ஸோ அதோட வெரி பேசிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் இஸ் ஒரு ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போசஸ், ஹீட் பண்ணால் வாட்டர் ப்ளஸ் ஆக்சிஜன் கிடைக்குது. ஸோ நம்ம பேலன்ஸ் பண்ணும்பொழுது 2 moles ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட் கிவ்ஸ் 2 moles ஆஃப் வாட்டர் அண்ட் 1 mole ஆஃப் ஆக்சிஜன். அப்போது இந்த வால்யூம் ஸ்ட்ரென்த் எதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஸ்ட்ரென்த் சொல்கிறாங்க அப்படின்னா, பேசிஸ் ஆஃப் ஹவு மச் ஆஃப் வால்யூம், எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் லிபரேட் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் சிம்பிளிஃபை பண்ணனா, ஒரு லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடை நீங்கள் ஹீட் பண்ணி டீகம்போஸ் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் கிடைக்குது அப்படின்றது தான் வால்யூம் ஸ்ட்ரென்த்து. அட் STP நல்லா நம்ப வச்சுக்கோங்க, இது எல்லாமே அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஓகே ரைட். சரி, இப்போது நம்ம சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். சப்போஸ் 10 volume நீங்கள் வாங்குகிற பாட்டிலில் 10 volumes கொடுத்துருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன மீனிங் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிள், இந்த 10 volume பாட்டிலேருந்து எடுத்து 1 liter ஆஃப் H2O2-வை நீங்கள் டீகம்போஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்குன்னா 10 volume இல்லையா, 10 liters ஆஃப் O2 கிடைக்கும். சப்போஸ் 20 volume வச்சுக்கோங்க, 1 liter ஆஃப் H2O2-வை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா 20 liters ஆஃப் O2 கிடைக்கும். ஸோ இதுதான் வால்யூம் ஸ்ட்ரென்த்து, ரொம்ப சிம்பிள். இப்போது அடுத்து கிராம் ஸ்ட்ரென்த்துக்குள்ளே வருவோம். கிராம் ஸ்ட்ரென்த்தில் உங்களுக்கு எந்த கமர்ஷியல் பாட்டிலும் கிடைக்காது. அப்போ கிராம் ஸ்ட்ரென்த்துனா என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த வால்யூம் ஸ்ட்ரென்த்துலேருந்து அந்த பாட்டிலுக்குள்ளே இந்த 20 volume 30 volume நீங்கள் ஒரு பாட்டில் வாங்குறீங்கன்னா அதில் எவ்வளோ கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்குன்றத நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். நிறைய நியூமரிக்கல்ஸ் நம்ம இப்படி தான் வரும். அப்போ வாட் இஸ் கிராம் ஸ்ட்ரென்த்து, இதுக்கும் நம்ம பேசிக் ஈக்குவேஷன் கிட்ட தான் போக வேண்டியிருக்கு. ஸோ பாருங்கள், H2O2 டீகம்போசஸ் டு வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் தெரியும். பாருங்கள் இந்த பேசிக் ஈக்குவேஷன் பாருங்கள், 2 moles ஆஃப் H2O2, அப்போ 1 mole ஆஃப் H2O2-ஓட மோலார் மாஸ் என்னது, 34, அப்படி தானே. அப்போ 2 moles 68 gram மோலார் மாஸ், கிராம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடை நீங்கள் ஹீட் பண்ணும்பொழுது எவ்வளோ கிடைக்குது, ஆக்சிஜன் கேஸ் 1 mole தான் கிடைக்குது. அப்போ 1 mole ஆஃப் ஆக்சிஜன் இஸ் நத்திங் பட், நமக்கு நல்லா தெரியும், 22 mole கான்செப்டில் படிச்சிருக்கோம், 22.4 liters 22.4 liter. அப்போ 68 grams ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா வாட் யூ கெட் இஸ் 22.4 liters ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி அந்த 20 volume 30 volume பாட்டிலில் எவ்வளோ கிராம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். வேறு ஒன்றும் இல்லை, எவ்வளோ கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது கன்வர்ஷன், 68 gram நமக்கு கிராம் தெரியுது, 22.4 liters ஆஃப் ஆக்சிஜனை கொடுக்குது. இப்போ வால்யூம் ஸ்ட்ரென்த்தை கொடுத்துட்டு கிராம் ஸ்ட்ரென்த்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வால்யூம் ஸ்ட்ரென்த்து கொடுத்துட்டு சப்போஸ் 20 volume ஹைட்ரஜன் பெராக்சைடு பாட்டிலில் எவ்வளோ கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா, இப்போ ரிவர்ஸ் ஈக்குவேஷன் போடணும், ரிவர்ஸ் கால்குலேஷன் போடணும். 22.4 liter ஆஃப் ஆக்சிஜன் வி கெட் ஃப்ரம் 68 gram ஆஃப் H2O2. ஓகே, அப்போ 20 volume 20 volume என்ன அர்த்தம், ஆக்சுவலாக 20 volume என்ன அர்த்தம், 1 liter ஆஃப் H2O2-வை ஹீட் பண்ணால் 20 liters ஆஃப் O2 கிடைக்கும். இதுதான் 20 volume. அப்போது இதை கன்வர்ஷன் வந்து ரொம்ப ஈஸி. அப்போ பாருங்கள், ஸோ 68 gramலேருந்து 22.4 கிடைக்குது, 20 volume 1 liter எடுத்தால் 20 liter ஆஃப் ஆக்சிஜன் கிடைக்குது. அப்போ கன்வர்ஷன் ஃபேக்டர் என்னது, ரொம்ப சிம்பிள், 68 divided by 22.4 into எவ்வளோ கொடுத்துருக்காங்க வால்யூம் ஸ்ட்ரென்த்து, 20, அவ்வளோதான், ஈக்குவல் டு நம்ம கிராம் ஸ்ட்ரென்த்தில் கண்டுபிடிச்சிடலாம், கிராம் ஆஃப் H2O2, அவ்வளோதான். இதுதான் ஷார்ட்கட், வால்யூம் கொடுத்துட்டு கிராம் ஸ்ட்ரென்த்து கேட்டாங்கன்னா 68 by 22.4 into என்ன வால்யூம் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காங்களோ அதை பண்ணிங்கன்னா கிராம் ஆஃப் H2O2 கிடச்சிடும். இப்போ அப்படியே கிராம் ஸ்ட்ரென்த்து கொடுத்துட்டு வால்யூம் கேட்டாங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகும். இப்போ கிராம் ஸ்ட்ரென்த் வந்து சப்போஸ் ஒரு 10 gram ஆஃப் H2O2 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா 22.4 divided by 68 into 10 கிவ்ஸ் வால்யூம் ஆஃப் H2O2. இதுதான் கன்வர்ஷன் ஃபேக்டர்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன கன்வர்ஷன் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இந்த வால்யூம் ஸ்ட்ரென்த்துக்கும் மொலாரிட்டிக்கும் என்ன ரிலேஷன், இந்த
இந்த வால்யூம் ஸ்ட்ரென்த்துக்கும் நார்மாலிட்டிக்கும் என்ன ரிலேஷன்? ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இப்போது வால்யூம் ஸ்ட்ரென்த், நார்மாலிட்டி அண்ட் மொலாரிட்டி, இது மூணுத்துக்கு உள்ள ரிலேஷன் என்ன, அதோடைய கன்வர்ஷன் ஃபேக்டர்ஸ் என்ன, ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கன்வர்ஷன் ஃபேக்டர் என்னன்னு பார்க்க போகிறோம். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த கன்வர்ஷன் ஃபேக்டரை நம்ம ஈஸியாக அப்ளை பண்ண முடியும், ஷார்ட் ஃபார்மை ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ண முடியும். புரியாமல் மக்கப் பண்ணி பண்ணுற ஒரு ப்ராசஸ் தவறான ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வாட் இஸ் வாட் அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம். அப்போது நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம் இல்லையா, லேப்லலாம் போய் படிக்கும் பொழுது நார்மாலிட்டினா என்ன, மொலாரிட்டினா என்னன்றது நல்லாவே படிச்சிருக்கோம். இன் ஜென்ரல் நார்மாலிட்டினா என்னது, இன் ஜென்ரல் வெயிட் ஆஃப் சொல்யூட் நார்மாலிட்டி கேபிட்டல் என், இதாங்க நார்மாலிட்டியோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். ஸோ நார்மாலிட்டினா என்னது, வெயிட் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் சொல்யூட், ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் சொல்யூட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இருக்கு, ஒன் நார்மல் சொல்யூஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா அதோடைய வெயிட் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ எடுக்கணுமோன்றது, அப்புறம் அதோடய ஈக்குவலன்ட் வெயிட், ஈக்குவலன்ட் வெயிட் நமக்கு நல்லா தெரியும். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளோ, ஒன் லிட்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1000 ml வால்யூம், ஒன் லிட்டருக்கு வந்து மேக்கப் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1000 ml ஆஃப் சொல்யூஷன், அது 1000 ml கன்வெர்ட் பண்ண போகிறீங்க இல்லையா. அப்போ சொல்யூட்ன்றது என்னது, இதில் KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட், சால்வெண்ட்டுன்றது வாட்டர், சொல்யூஷன்ன்றது ரெண்டுமே, அது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைஞ்ச பிறகு. ஓகே, இப்போ இதை இதே கான்செப்டை இங்கே எடுத்துன்னு வந்து எங்கே அப்ளை பண்ண போகிறோம், ஆல்ரெடி நமக்கு வால்யூம் ஸ்ட்ரென்த் தெரியும், கிராம் ஸ்ட்ரென்த் தெரியும். ஸோ வால்யூம் ஸ்ட்ரென்த் கன்வர்ஷன் நமக்கு பார்த்தோம் இல்லையா. ஸோ வெயிட் ஆஃப் சொல்யூட், அந்த வெயிட்னா கிராம், கிராம் ஸ்ட்ரென்த் கன்வர்ஷன் பார்க்கும்போது என்ன பார்த்தோம், வெயிட் ஆஃப் சொல்யூட்டு, வெயிட் ஆஃப் சொல்யூட் என்ன பார்த்தோம், 68/22.4 இன்ட்டு வால்யூம் கன்வர்ஷன் பார்த்தோம் இல்லையா. வால்யூம் ஸ்ட்ரென்த்தில் கொடுத்துருக்கிறத வெயிட் ஸ்ட்ரென்த்தில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா பார்த்தோம். அப்போ வெயிட் ஆஃப் சொல்யூட்ன்றது என்னது, 68/ அந்த பேசிக் ஈக்குவேஷன். ஸோ 68 grams ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போசஸ் டு கிவ் 22.4 liters ஆஃப் ஆக்சிஜன். அதோடைய வால்யூம் ஸ்ட்ரென்த்து கூட்டினீங்கன்னா, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, வி கெட் த வெயிட் ஆஃப் சொல்யூட். ஓகே, டிவைடட் பை ஈக்குவலண்ட் வெயிட். ஈக்குவலண்ட் வெயிட் என்னது, ஈக்குவலண்ட் வெயிட் ஃபார் ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் நம்ம வெல் நோன் 17. மாலிகுலர் வெயிட் தான் 34, ஈக்குவலண்ட் வெயிட் வந்து 17. ஸோ வாட் இஸ் வீக் ஈக்குவலண்ட் வெயிட், வாட் இஸ் மோலார் மாஸ், ஸோ வாட் இஸ் வந்து என் ஃபேக்டர் ஆர் வேலன்சி ஃபேக்டர், இதெல்லாம் பேசிக்ஸு, இதெல்லாம் பேசிக்ஸு இந்த சேனல்லையே வந்து வீடியோஸ் இருக்குது, கடாயமாக அதெல்லாம் பாருங்கள். ஸோ 17 ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் சொல்யூட் வந்து 17 இன்ட்டு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ், ஒன் லிட்டருக்கு நம்ம மேக்கப் பண்ண போகிறோம் 1 liter. ஓகே, அப்போது என் ஈக்குவல் டு, அப்போ என்னதுன்னா நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போது என் ஈக்குவல் டு இந்த கால்குலேஷன் போட்டிங்கன்னா, இந்த 68/22.4/17 இந்த கால்குலேஷன் போட்டிங்க, 17 into 1 17 தான் இல்லையா. இந்த கால்குலேஷன் போட்டிங்கன்னா வாட் வி கெட் ஹீஸ் வால்யூம், டாப்பில் இருக்க வால்யூம் பை 5.6. இதாங்க நார்மாலிட்டிக்கும் வால்யூம் ஸ்ட்ரென்த்துக்கும் உள்ள ரிலேஷன். ஓகே, இதை வச்சு நம்ம வேறு மாதிரி கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வால்யூம் ஈக்குவல் டு மாற்றிக்கலாமா, வால்யூம் ஈக்குவல் டு நார்மாலிட்டி இன்ட்டு 5.6. ஸோ சப்போஸ் நார்மாலிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா அதோட வால்யூம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நார்மாலிட்டி இன்ட்டு 5.6 தான் வால்யூம் ஸ்ட்ரென்த்து. வால்யூம் ஸ்ட்ரென்த்து கொடுத்துட்டு நார்மாலிட்டி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா வால்யூம் ஸ்ட்ரென்த் டிவைடட் பை 5.6 தான் நார்மாலிட்டி. சிம்பிள், முடிஞ்சது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த நார்மாலிட்டி அண்ட் வால்யூம் ஸ்ட்ரென்த் ரிலேஷன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா மொலாரிட்டி. ஸோ மொலாரிட்டிக்கும் நார்மாலிட்டிக்கும் இந்த வால்யூம் ஸ்ட்ரென்த்துக்கும் நம்ம எப்படி ரிலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மொலாரிட்டிக்கும் நார்மாலிட்டிக்கும் ஒரு ஃபேமஸ் ரிலேஷனல் ஈக்குவேஷன் இருக்குது. அது என்னது, நார்மாலிட்டி ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்டு என் ஃபேக்டர். ஸோ திஸ் இஸ் வெரி ஃபேமஸ் கன்வர்ஷன் ஈக்குவேஷன், நார்மாலிட்டி ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்டு என் ஃபேக்டர். அப்போ நார்மாலிட்டி நமக்கு தெரியும், நார்மாலிட்டி கன்வர்ஷன் வித் வால்யூம் ஸ்ட்ரென்த் இதுதான் நமக்கு தெரியும். நார்மாலிட்டி கொடுத்தா வால்யூம் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிச்சிடலாம், வால்யூம் ஸ்ட்ரென்த் கொடுத்தா நார்மாலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெண்டு ஷார்ட்கட் நமக்கு தெரியும். இப்போ இதை கொண்டு வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணி மொலாரிட்டியும் வால்யூம் ஸ்ட்ரென்த்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். பிஃபோர் தட், என் ஃபேக்டர்னா என்னது, என் ஃபேக்டர்னா இது இன்னொரு நேம் வந்து வேலன்சி ஃபேக்டர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு காம்பவுண்டுக்கும் என் ஃபேக்டர் ஆர் வேலன்சி ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் ஒரு மோல் ஆஃப் பர்டிகுலர் காம்பவுண்ட் ஆர் ஒரு மாலிகுல் ரியாக்ட் ஆகும்பொழுது ஆர் டீகம்போஸ் ஆகும்பொழுது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்ட் ஆர் லாஸ்ட், இதுதான் அந்த டோட்டல் சம்மேஷன் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ட் ஆர் எலக்ட்ரான் கெயின்டு தான் என் ஃபேக்டர் ஆர் வேலன்சி ஃபேக்டர். ஸோ அந்த வகையில் ஹைட்ரஜன் பெராக்சைடு என் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. தென்
மொலாரிட்டி நமக்கு கண்டுபிடிக்க போகிறோம். மொலாரிட்டி இதுதான் தெரியாது. நார்மாலிட்டிக்கும் வால்யூம் ஸ்ட்ரென்த்துக்கும் நமக்கு இதோ ஈக்குவேஷன் தெரியும். அப்போ நார்மாலிட்டி இருக்கிற இடத்துல நம்ம வால்யூம் ஸ்ட்ரென்த் என்னன்னு போடலாம், வி பை 5.6 போடலாமா, இதோ இருக்கு. வி பை 5.6 ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்டூ 2. அப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. வால்யூம் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்டூ 2 இன்டூ 5.6 ஆர் வால்யூம் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு மொலாரிட்டி எம் கேபிட்டல் எம். நார்மாலிட்டி கேபிட்டல் எம், மொலாரிட்டி கேபிட்டல் எம், ஸ்மால் எம் போட்டக்கூடாது. ஸ்மால் எம்னா மொலாலிட்டி. ஓகே, ஸோ இன்ட்டு 11.2. ஸோ இதுதான் மொலாரிட்டிக்கும் வால்யூம் ஸ்ட்ரென்த்துக்கும் உள்ள கன்வர்ஷன் ஃபேக்டர். ஸோ இதை வச்சு நீங்கள் மொலாரிட்டி கொடுத்தா வால்யூம் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிச்சிடலாம், வால்யூம் ஸ்ட்ரென்த் கொடுத்தா மொலாரிட்டி கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தானே, இப்போது எம் ஈக்குவல் டு வி பை 11.2. ஸோ இது புரிஞ்சுக்கோங்க. அப்புறமா இதெல்லாம் எடுத்து நீங்கள் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் உங்கள் ஃபார்முலா நோட்டில் எழுதிட்டு அதை வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணி நியூமெரிக்கல்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடலாம். ஸோ ஒரு 1-2 சிம்பிள் சாம்பிள் நியூமெரிக்கல்ஸ் இந்த செஷனில் போட்டுட்டு, நிறைய 10க்கு மேற்பட்ட விதவிதமான நீட்டில் கேட்குறது, ஜேஇயில் கேட்குறது, ட்விஸ்ட் பண்ணி கேட்குற இந்த பேஸ்ட் ஆன் திஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு வால்யூம் ஸ்ட்ரென்த் மொலாரிட்டி நார்மாலிட்டி நியூமெரிக்கல்ஸை அடுத்த செஷன் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது ஒரு 2 சாம்பிள் நியூமெரிக்கல்ஸ் எடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ 2 நியூமெரிக்கல்ஸ், ஸோ இதை இங்கே எழுதியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த வால்யூம் ஸ்ட்ரென்த் ஆஃப் 1.5 நார்மாலிட்டி H2O2 இஸ். அப்போ நார்மாலிட்டி கொடுத்துட்டாங்க, வால்யூம் ஸ்ட்ரென்த் கேட்குறாங்க, ரொம்ப சிம்பிள் டைரக்ட் சம். அப்புறம் ரெண்டாவது, த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஸ்ட்ரென்த் ஆஃப் 1 மொலாரிட்டி ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் 2 நார்மாலிட்டி ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன் இஸ். இதுவும் கிட்டத்தட்ட சிம்பிள் தான், ரெண்டு இதை கம்பேர் பண்ண சொல்லி கேட்குறாங்க. 1 mH2O2 2 நார்மல் H2O2 கம்பேர் பண்ணி என்ன ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு தேவையான இந்த ஃபார்முலாஸை நம்ம ஞாபகம் வைக்க வேண்டிய ஃபார்முலாஸை இங்கே சைடில் ரெட்டில் எழுதியிருக்கேன். ஓகே, நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, 1.5 கிவன் நார்மாலிட்டி வந்து 1.5 N. ஸோ அதோட வால்யூம் ஸ்ட்ரென்த் கேட்குறாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போது என்ன ஃபார்முலா, இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என் ஈக்குவல் டு வி பை 5.6. அப்போ வி ஈக்குவல் டு என் பை வி ஈக்குவல் டு என் இன்டு 5.6. அப்போது வி ஈக்குவல் டு 1.5 × 5.6. வி ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள். 8.4 வி வால்யூம் ஆஃப் 8.4 வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு தான் இஸ் நத்திங் பட் 1.5 நார்மல் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. இப்போ இந்த 8.4 வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடுன்றது என்ன மீனிங், என்னது என்ன அர்த்தம் அது? தட் இஸ் 1 லிட்டர் ஆஃப் இந்த 8.4 வால்யூமை நீங்கள் எடுத்து அதில் 1 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடை நீங்கள் டீகம்போஸ் பண்ணிங்கன்னா, ஹீட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கொடுக்கும், எவ்வளோ ஆக்சிஜன் கொடுக்கும், 8.4 லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கொடுக்கும். ஸோ இந்த வால்யூம்ன்றது நிறைய ஞாபகம் வச்சுக்கோங்க, இஸ் பேஸ்ட் ஆன் ஆக்சிஜன் வால்யூம். ஸோ இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷனில் ஆக்சிஜன் வால்யூம் எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வால்யூம் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ செகண்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஸ்ட்ரென்த் ஆஃப் 1 M. அப்போ 1 M கிவன் வந்து 1 M. ஃபஸ்ட்டு 1 M எவ்வளோ, மொலாரிட்டி. அப்போ மொலாரிட்டி ஃபார்முலான எம் ஈக்குவல் டு வி பை 11.2. அப்போ 1 M அதோட வால்யூம் ஸ்ட்ரென்த் நமக்கு தேவை என்ன, வால்யூம் ஸ்ட்ரென்த் தான் கேட்குறாங்க, ரெண்டுமே வால்யூம் ஸ்ட்ரென்த் ப்ராப்ளம் தான். ஸோ வால்யூம் ஸ்ட்ரென்த் அப்போ வி கன்வெர்ட் பண்ணுங்கள், இதை கன்வெர்ட் பண்ணுங்கள், வி ஈக்குவல் டு எம் இன்ட்டு 11.2. அப்போது 1 மொலாரிட்டி, அப்போ வி ஈக்குவல் டு எம் ஈக்குவல் டு 1 தான், 1 × 11.2. அப்போ வி ஈக்குவல் டு 11.2. ஸோ ஃபஸ்ட் இதுக்கு வால்யூம் ஸ்ட்ரென்த் 11.2 தான். செகண்டுக்கு வருவோம், 2 நார்மல் ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன். இதுக்கு ஃபார்முலா என்னது, என் ஈக்குவல் டு வி பை 5.6. அப்போ வால்யூம் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு என் இன்ட்டு 5.6. வி ஈக்குவல் டு வால்யூம் நார்மாலிட்டி எவ்வளோ, 2 × 5.6 = 11.2. ஸோ 5.6 × 2 = 11.2. அப்போ இதுவும் இதோட 2 நார்மலும் வால்யூம் ஸ்ட்ரென்த் எவ்வளோ, 11.2 தான். இதுவும் 11.2 தான். அப்போ ரேஷியோ என்னது, இதுக்கும் இதுக்கு ரேஷியோ என்னது, 1:1 தான். அப்போ ரேஷியோ பிட்வீன் 1 மொலாரிட்டி அண்ட் 2 நார்மாலிட்டி ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன் 1.1. இதிலேருந்து நம்ம எடுத்துக்கிறது என்னது, இன்ஃபரன்ஸ் என்னது, ரெண்டுத்தோட வால்யூம் ஸ்ட்ரென்த்தும் 11.2. அப்போ என்ன அர்த்தம்,
ஒரு மொலாரிட்டி ஒன் மொலாரிட்டி ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷனும் டூ நார்மாலிட்டி ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷனும் சேம். புரியுதுங்களா? ஒன் மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு டூ நார்மல் சொல்யூஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ரெண்டுத்தோடைய வால்யூம் ஸ்ட்ரென்த்து எவ்வளோ தான்? 11.2. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஹைட்ரஜன் பெராக்சைடு, த வால்யூம் ஸ்ட்ரென்த், கிராம் ஸ்ட்ரென்த், பர்சன்டேஜ், நார்மாலிட்டி, மொலாரிட்டி ரிலேஷன்ஸ், எப்படி ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்று கன்வெர்ட் பண்ணுறது, ஷார்ட் ஃபார்ம் ட்ரிக்ஸு. அதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கேல்குலேஷன் போட வேணா அந்த பேசிக் ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான செஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்ததுன்னா கைண்ட்லி ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ். டேக் கேர், பை.